ஆஸ்தி அந்தஸ்து கூட இழந்துடலாம், ஆனா அடையாளத்தை இழந்துட கூடாது. ஹாய், ஹலோ மை டியர் செலவடி. இன்னியான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாலோவின் ஈவெண்ட் வந்து ஹாலோவின் பார்ட்டி ஈவெண்ட்டில் பார்ட்டி வரப்போது ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பும் சேர்ந்து வரப்போது ஓகேவா. ரெண்டு ஈவெண்ட்டும் வெறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் ஸ்கிப்பு கிப்பு எதுவும் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பகலுக்கிற பெலகினை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாலோவின் பார்ட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன கேரக்டரு அது இது லுட்டு லிஸ்க்கு எல்லாத்தையும் பார்த்து முடிஞ்சிடலாம். நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து கிவ் அவே கொடுப்பாங்க. அது ஏழு நாளைக்கு ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருவானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின்னு கொடுக்குறாங்க ஓகேவா. எல்லாருக்கும் நோட் பண்ணிக்கோங்க, கார் ஸ்கின்னு லெஜெண்டரி ஸ்கின்னு தான், பயங்கரமாக இருக்குது காரும் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி டோக்கன் எப்படின்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு டோக்கன் இருக்கா, அது வச்சு நம்ம மேஜிக் கியூப் எடுக்கலாம் ஓகேவா. எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக மேஜிக் கியூப். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த மேஜிக் கியூப்பில் வந்து ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஈஸியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே. திடீர்னு மிஸ் பண்ணிட்டீங்க ஒரு டோக்கன் இது பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் டேட் கொடுப்பாங்க, யாரும் மறக்காத இது பண்ணி எல்லாத்தையும் கிளைம் பண்ணிங்க ஓகேவா. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் வந்து எத்தனை டோக்கன் வந்து இது பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்துடலாம் ஓகே. மேஜிக் கியூபுக்கு அந்த டோக்கன் எத்தனை தெரியுமா தேவை நம்மளுக்கு. அதாவது அதர் சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூணு டோக்கன் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தா மிஞ்சி போனால் ஒரு 15-20 டோக்கன் எப்படியும் கொடுப்பானுங்க ஓகேவா. ஏன்னா நம்மளுக்கு வைக்கிறது சரியான ஆப்பாக தான் வைப்பானுங்க கரீனா காரணங்க ஓகேவா. அவங்களுக்கு வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கொடுப்பானுங்க. ஏன்னா இது வந்து மேஜிக் கியூப், ஒரு சில்லே கொடுக்குறதுனால கொஞ்சம் டஃப் கொடுத்து தான் கொடுப்பானுங்க ஓகேவா. அது யாரும் மிஸ் பண்ணாதீங்க தான் சொல்லுவேன் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க, அது ஒரு மூணு வாட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஸ்கின்னு வந்து எத்தனை டோக்கன் இருக்குது, அது காரோட ஸ்கின்னு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். இதை பார்த்தீங்கன்னா கார் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் வந்து ப்ளே பண்ணணும். ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு என்னடாது வெப்பன் வவுச்சர் கொடுக்குறாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு கேம் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு கார் ஸ்கின் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பம்ப்கின் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு லெஜெண்ட்ரியான கார் ஸ்கின் தான் ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தான ஹாலோவின் ஈவெண்ட்னா கண்டிப்பாக சொல்லுவேன், ஒர்த்தான ஹாலோவின் ஈவெண்ட் தான். யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. இந்த மாதம் எதுவும் மிஸ்ட்ரி ஷாப் வரல, அடுத்த மாதம் கரெக்டாக கன்ஃபார்மாக கொடுத்துருவானுங்கன்னு தான் நினைக்கிறேன் ஓகேவா. ஏன்னா அடுத்த மாட்டி எதுவும் அமௌண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எலெட் பஸ்ஸில், அதனால தான் மிஸ்ட்ரி ஷாப்பை நம்மளுக்கு விடுவானுங்க. ஏன்னா இது என்னடா அது திடீர்னு இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம் தான் இது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படின்னா மிஸ்ட்ரி ஷாப் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எமோட் இல்லாத பார்த்தா அந்த டைமில் வந்து மிஸ்ட்ரி ஷாப் டக்குன்னு விட்டுருவான். ஏன்னா அப்போ தானே அவனுக்கு எப்படின்னா அவனுக்கு டைமண்ட் வந்து சேரும் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு கொடுத்துருவானுங்க ஓகே. இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் என்னென்ன ஈவெண்ட்ன்ற மாதிரிங்க, சரி ட்ரெஸ்ஸஸ்ஸு என்னென்ன கலெக்ஷன்ஸு எமோட்ஸு எல்லாமே விட்டுருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா இதான் ஒரு மிஸ்ட்ரி ஷாப்போட பேனர் வந்து விட்ருக்கானுங்க. இந்த ரெண்டு பண்டலும் பார்த்தீங்கன்னா கேவலமாக படுகேவலமாக இருக்குது, ஆனால் ஒரு லெஜெண்டரியான கொடுத்துக்கிறானுங்க ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னா 90% டிஸ்கவுண்ட் வந்து விட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அலர்ட் பாஸ் வந்து விட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சு டோக்கன் தான் நினைக்கிறேன். இந்த பண்டல் ரெண்டு பையன் பண்டல் ஒன்று பொண்ணு பண்டல் வந்து இந்த குளிக்கிற துணி பார்த்திங்கன்னா அதுவும் விட்ருக்கானுங்க ஓகே. அதோட என்னென்ன இருக்குதுன்னு அதுவும் பார்த்துருவோம், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே. கைஸ் இதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்ம எடுத்து ஒரு ஃப்ரெண்டு அனுப்பிச்சிருந்தாரு, அந்த வீடியோ தான் இது ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வருடைய பொண்ணு பண்டல் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா எலைட் பஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு எப்படின்னா ஒரு லேடி பண்டலும் ஆட் ஆகிருக்கு ஓகே. அதுக்கப்புறம் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு ஸ்டிச் பண்ணி பார்க்குவோம், அதுலேயும் எதனா ஒரு ஒத்தான அமௌண்ட் எதனா கொடுத்துருக்காங்களாம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கு எதனா கொடுத்துருவாங்களாம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ராயல் பண்டல் இன்னாத்து விட்டானே தெரியல, அத்தனை நம்ம 150 டைமண்ட் நம்ம கொடுத்துருவாங்களாம். ஈஸியாக வந்து நம்ம கோல்டு ராயிலே எடுத்து போட்டோம் அதை ஓகே. ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த பக்கம் எலர்ட் பாஸ் கொடுத்துருவான், இந்த பக்கம் எலர்ட் பாஸ்க்கிறான். அப்போ ரெண்டு வாட்டி போட்டால் ரெண்டு திலையும் கிளைம் ஆகிடுமா அப்படின்னு நினைப்பீங்க, அது சத்தியமாக கிடையாது. இந்த பார்த்தீங்கன்னா பையனோட பண்டல் பார்த்திங்கன்னா இந்த கோஸ்ட் ரைடர் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி தான் இருக்குது அந்த பண்டலும். இதுக்கப்புறம் இந்த ஒரு பையன் பண்டல் நயா வரத்துக்கு இதில் ஒன்றும் கிடையாது, ஒரு எலர்ட் பாஸ்க்கு அதோடு சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஓகே. நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி
அப்போ அதில் இருக்கிற பெலகினம் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? அடுத்த வீடியோலும் சந்திக்கும் வரை நான் உங்கள் யூசை கேமிங். டாட்டா, பாய் பாய்.